இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இது மை கார்டன் வாய்ஸ் தமிழ். இந்த வீடியோல நம்ம வீட்டில் உள்ள செடிகளுக்கு தேவையான பூக்கிற செடி, பூக்காத செடி, இன்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாத்துக்கும் தேவையான எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு உரம் எப்படி தயாரிக்கிறது, அதாவது லிக்விட் ஃபர்டிலைசர், செடிகளுக்குரிய நீர் ஆதாரம் எப்படி நம்ம தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நமக்கு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம், நமக்கு தேவையான நம்ம வீட்டில் பயன்படுத்தி நம்ம தூக்கி போடுற பொருட்கள் தான் பழத்தோல், வாழைப்பழத்தோல். அந்த வாழைப்பழத்தோலும் ஆனியன் பீல், அதாவது வெங்காய தோலை வச்சு நம்ம தயாரிக்க போகிறது தான் இந்த உரம். இந்த ரெண்டுலேயுமே, அதாவது வெங்காயத்தோலில் நம்ம பார்த்தோம்னா என்பிகே, அதாவது செடிகளுக்கு தேவையான மூன்று முக்கிய சத்துக்கள் தான் நைட்ரஜன், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ். இந்த மூணோட செடி வளர்ச்சிக்கு தேவையான அயன், காப்பர், மெக்னீசியம் போன்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இதில் இருக்குது. அதோட வாழைப்பழ தோல் தோலில் 42% பொட்டாசியம் இருக்குது, அதாவது செடிகளின் வேர் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியமும் இருக்குது அதில் நிறைய. அப்போது வாழைப்பழ தோலில் பொட்டாசியம், கால்சியம் இருக்குது, ஆனியன் தோலில் மீந்த எல்லா சத்துக்களும் இருக்குது. இந்த நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதில் இருக்கிறனால அதை நம்ம 2 வாரத்துக்கு 1 தடவை அதில் உரம் தயாரிக்கிறதுக்கு சேர்த்து வைக்கணும். ஒரு கண்டெய்னரில் வாழைப்பழ தோலையும் நம்ம தினமும் உபயோகப்படுத்துகிற அந்த வெங்காய தோலையும் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சுட்டு 2 வாரத்துக்கு 1 நாள், இப்போ நீங்கள் சாட்டர்டே ஃப்ரீயாக இருந்தால் அன்னைக்கே இதை பண்ணலாம், உடனே குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த 2 தோலையும், வாழைப்பழ தோல், ஆனியன் தோலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம சாட்டர்டே இந்த உரம் தயாரிக்க போகிறோம்னா, அன்னைக்கு நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி கழுவோமே, அந்த தண்ணியை, அரிசி கழுவுற தண்ணியில் முதல் 2 தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். கீழே கொட்டாமல் நம்ம எடுத்து வச்சுக்கணும் முதல் 2 தண்ணியை. அதோட நம்ம தோசை மாவு வச்சிருக்கிற அந்த கண்டெய்னரில் கழுவி ஊற்றுவோமே, அந்த தண்ணியையும் அதோட சேர்த்துக்கணும். தோசை மாவு வச்சிருக்கிற கண்டெய்னர் கழுவி ஊற்றுற அந்த தண்ணியையும் அது கூட நம்ம சேர்த்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சோரை வடிக்கிறவங்களாக இருந்தால் அந்த வடித்த கஞ்சி அதையும் ஆற வச்சு நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே 1 பை 1 அந்த இதில் ஊற்றணும். இந்த ரைஸ் வாட்டரில் ப்ரோட்டீன்ஸும் விட்டமின் பியும் இருக்குது, இது வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டர்லே சூடான தண்ணி இவ்வளோ ஊற்றி, அதாவது அந்த வாழைப்பழ தோலும் ஆனியன் தோலும் முங்கணும், முங்கும்படியாக, அதாவது தண்ணிக்குள்ளேயே முங்கி இருக்கும்படியாக அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணிக்கு நம்ம ஊற்றுனதெல்லாம் கம்மியாக இருந்தால் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டு, ஒரு கொம்பு வச்சு நல்லா கிண்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு, மூடி நிழலில் வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது, ஷேடான இடத்துல வைக்கணும். 24 மணி நேரத்துலேருந்து 30 மணி நேரம் வரைக்கும் அதை அப்படி வச்சு அப்பப்போ அந்த மூடியை திறந்து நம்ம அப்படியே ஒரு குச்சி வச்சு கிண்டி விட்டுக்கணும். அப்போ நல்லா மிக்ஸ் ஆகி அந்த தண்ணி வந்து அந்த வாழைப்பழ தோல், ஆனியன் தோல் எல்லாம் நல்லா ஊறி தண்ணி தனியாக நல்ல கலரே நல்லா மாறிடும். பாருங்கள் தண்ணியோட நிறத்தை எவ்வளவு கலர் மாறி இருக்குன்னு. இப்போ நம்ம வடிகட்டணும். இதை ஒரு பாத்திரம், வேறு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் இதை ஊற்றி வடிகட்டி அந்த தண்ணியை தனியாகவும் இந்த சக்கையை தனியாகவும் எடுக்கணும். இதை வந்து நம்ம தூக்கி போட்டுறக்கூடாது, இதை நம்ம காய வச்சு செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம். இது என்ன ஒரு இதுனா, நம்ம தண்ணியாக இருக்கிறது, லிக்விடாக இருக்கிறது குளுக்கோஸ் மாதிரி உடனடியாக பலன் தரும்.
அதாவது நம்ம ஊற்றின உடனேயே அது வேர்களுக்கு போய் இப்போ வாடின செடி தண்ணி ஊற்றின உடனே தேடுற மாதிரி இந்த சத்து உடனடியாக செடிக்கு போய் சேரும். ஆனால் இந்த சாலிடாக இருக்கிறது மண்ணோடு கலந்து மக்கி செடிக்கு சத்து சேர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும். இனி நம்ம அந்த வடிகட்டி வச்சுக்கிறோமே அந்த தண்ணியை வந்து திக்காக இருக்குது பாருங்கள், அதோட இன்னும் அதே அளவு தண்ணி நம்ம கலந்து இப்போ ஒரு அரை பக்கெட்டுனா இன்னொரு அரை பக்கெட் தண்ணி அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செடிகளுக்கு இப்போ ஊற்றணும். இப்போ பாருங்கள் அரை பக்கெட்னா இன்னொரு அரை பக்கெட் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஒரு ஒரு கப்பு கொடுத்தா போதும். எல்லாம் பூக்கிற செடி பூக்காத செடி எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம். இதுதான் அந்த இன்டோர் பிளான்ட்ஸுக்கு ரொம்ப நல்லபடியாக கொடுக்கலாம். வெர்டிக்கல் பார்ட்ஸுக்கு இது கொடுக்கலாம். மணி பிளான்ட், அக்லோனிமா எல்லா செடிகளுக்கும் ஏற்ற எல்லா சத்தும் நிறைந்த ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தான் இது. இதை நம்ம 2 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இது கொடுத்தா போதும். மற்ற நாள் வந்து அதாவது தண்ணி ஊற்றாமல் இதை மட்டும் அன்னைக்கு ஊற்றினா போதும். சின்ன தொட்டினா அரை கப்பு போதும், பெருசுன்னா 1 கப்பு ஊற்றி விடணும். இந்த இன்னொரு முறையிலையும் அந்த உரத்தை நம்ம தயார் செய்யலாம். அதாவது இந்த வெங்காயத்தோலையும் வாழைப்பழ தோலையும் நல்ல வெயிலில் காய வச்சு அதை நம்ம பவுட்ரு பண்ணியும் போடலாம். இந்த வெங்காயத்தோல் காய வைக்கும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு காய வைக்கணும். வாட்டர் தட்டு போட்டு மூடி வச்சு காய வைக்கணும், இல்லைன்னா பறந்து ஓடி போயிடும், நமக்கு வெங்காயத்தோல் கிடைக்காம போயிடும். அதே மாதிரி வாழைப்பழ தோலும் வந்து நம்ம நல்லா ட்ரை பண்ணுறது கையில் உடைச்சோன்னா அப்படி நல்லா உடைஞ்சி வர மாதிரி அளவுக்கு அதை காய வைக்கணும். நல்ல வெயில் நாளுன்னா 2-3 நாளையிலேயே அது நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெண்டையும் மிக்சியில் அடித்து அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது நம்ம மிக்சியில் அடித்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், பவுடர் ஃபார்மில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுட்டு சின்ன தொட்டியாக இருந்தால், சின்ன தொட்டியில் இருக்கிற செடிகளுக்கு 1 டீஸ்பூன் அளவும், பெரிய தொட்டியாக இருந்தால் 1 டேபிள்ஸ்பூன் அளவும் 2 வாரத்துக்கு 1 முறை போட்டு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். நம்ம நடும்போது வேர்மி காம்போஸ்டோ இல்லை ஆர்கானிக் உரம் போட்டு நம்ம நடுறோமே அது போதும். அதுக்கப்புறம் நீங்கள் 2 வாரத்துக்கு 1 தடவை நீங்கள் இது போட்டிங்கன்னா எல்லா சத்தும் இதில் இருக்குது, அதனால் போட்டு தண்ணி ஊற்றுனோன்னா செடி ரொம்ப நல்லா வளரும். வெங்காயத்தோலை அப்படியே போட்டால் என்ன அப்படின்னு சிலர் அப்படியே செடிக்கு கொண்டு போடுவாங்க. அப்படி போடுறதுனால ஃப்ரெஷ்ஷாக போட்டோன்னா மண்ணில் இருக்கிற நல்ல மண்புழு மாதிரி நல்ல புழுக்களுக்கெல்லாம் அந்த ஸ்மெல்லு பிடிக்காமல் மண்ணை விட்டு போயிடும். ஃபில்டர் காஃபி பவுடர், அந்த யூஸ்டு காஃபி பவுடரை நல்லா காய வைக்கணும், இல்லைன்னா அதில் சின்ன சின்ன புழு வந்துடும் 3 நாளையிலேயே. அதனால் அதை காய வச்சு அந்த காஃபி பவுடரை 1 டீஸ்பூன் அளவு மாதத்துக்கு 1 தடவை லேசாக தூவி விடணும். இதுலேயும் செடிக்கு தேவையான நைட்ரஜன் நிறைய இருக்குது. இப்படி இந்த சத்துக்களை பற்றி தெரிஞ்சவங்க செடிகளை விரும்புகிற பிளான்ட் லவர்ஸ் நிச்சயமாக இந்த பொருட்களையெல்லாம் தூக்கி போடாமல் அதை செடிக்கு நல்ல முறையில் பயன்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன். ஹாப்பி கார்டனிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.